அன்பு நண்பர்களே, இது வியாசர். ஆசிரமத்துக்கு பல தடவை சிறுத்தைகள் உள்ள வந்துறதுண்டு. சிறுத்தைகளை பார்த்துட்டு அடியார்களும் ஆசிரமவாசிகளும் பயந்து ஓடுவாங்க. அப்போ ரமணர் அவங்களை அமைதிப்படுத்தி, அது அனுமதி இல்லாம இங்க வரல, அது வரும்போதெல்லாம் ஒரு கர்ஜனையை விட்டுட்டு நான் உள்ள வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ உள்ள வர்றா. போகும்போதும் நான் தண்ணி குடிச்சிட்டேன், கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்னொரு சத்தத்தை கொடுத்துட்டு தான் அவ கிளம்புறா அப்படின்னு சொல்லுவாரு ரமணர். அதே மாதிரியே அந்த சிறுத்தை ஒவ்வொரு முறை ஆசிரமத்துக்கு வரும்போதும் ஒரு பெரிய சத்தத்தை எழுப்பிட்டு தான் உள்ள வரும். அதாவது நான் வர்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, ரமணர்கிட்ட அனுமதி கேட்கிற மாதிரி வந்து அங்க இருக்க நீர் சுனையில தண்ணீர் குடிச்சதுக்கு அப்புறம் கிளம்பும் போது அதே மாதிரி ஒரு உருமல் எழுப்பி ரமணர்கிட்ட நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புது. இது ரமணாசிரமத்துல வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம். ஒரு நாள் அந்த சிறுத்தை கொஞ்சம் முன்னேறி ஆசிரமத்து உள்பகுதிக்குள்ள வரவும் புதிதாக வந்தவர்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. அப்ப ரமணர் மட்டும் சிறுத்தைக்கு பக்கத்துல நெருங்கி போய், உம்மை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க, கொஞ்சம் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. தகப்பனுக்கு கட்டுப்பட்ட சிறுவன் போல அந்த சிறுத்தை மறுபேச்சு பேசாமல் அந்த இடத்தை விட்டு அகன்றது. ரமணர் அடிக்கடி சொல்லுவாரு, மிருகங்களோட உருவத்துல சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் தன்னை பார்க்க வருவதுண்டு அப்படின்னு. ஒரு முறை அப்படித்தான் ரமணரும் இன்னொரு பக்தரும் கிரிவல பாதையில நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு எங்கிருந்தோ வந்த ஒரு பருத்த புலி ஒன்று அவர்கள் முன்னால் வந்து நின்றது. கூட இருந்த பக்தர் அப்படியே சப்த நாடிகளும் நடுங்கி போயிட்டார். வேகமா ஓடி போய் ஆசிரம கதவுகளுக்கு பின்னாடி நின்று கதவை சாத்திக்கிட்டார். பகவான் ரமணர் இருந்த இடத்தை விட்டு அசையல. அவர்கிட்ட எந்த விதமான அச்ச உணர்வோம், புதிதாக ஏதோ ஒன்றை பார்த்து விட்டோம் என்ற எண்ண உணர்வோ எதுவும் இல்லை. அவர் இயல்பான நிலையிலேயே இருந்தார். வழக்கம் போல தன் நடையை தொடர்ந்த அவர் புலியை ஏறிட்டு பார்த்து, போடா என்ற வார்த்தையை மட்டும் சொன்னார். சின்ன உருமல் சப்தம் கூட இல்லாமல் அந்த புலி காட்டுக்குள் ஓடி மறைந்தது. இன்னொரு நாள் ரமணாசிரமத்திலிருந்து சில பக்தர்கள் கூட்டம் கிரிவல பாதை வழியாக சென்றது. கிரிவல பாதையில் அவர்கள் செல்லும் போது தங்களுக்குள்ளாக வேத கோஷங்களை எழுப்பியபடி சென்றார்கள். திடீரென்று அவர்கள் பாதையை மறைத்தபடி ஒரு புலி வந்து நின்றது. அப்படியே எல்லாரும் திகைச்சு போய் நிக்கிறாங்க. வேதம் சொல்றத அப்படியே விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் அவங்களவே பாத்துக்கிட்டு இருந்த அந்த புலி காட்டுக்குள்ள ஓடி மறைஞ்சிருச்சு. கிரிவலத்தை முறையா முடிச்சுட்டு பகவான் வந்து இந்த நடந்த விஷயத்தை சொல்றாங்க. அதை கேட்டுட்டு பகவான் ரமணர் சொல்றாரு, அந்த புலி மலையின் உச்சியில வசித்து வருது, அது ஒரு ஞானி. உங்களோட வேத கோஷங்களை கேட்டு ஈர்க்கப்பட்டு அதை கேட்பதற்காக மலையின் உச்சியிலிருந்து இறங்கி வந்தது. நீங்க வேத கோஷங்களை நிறுத்தவும் ஏமாற்றம் அடைந்து மறுபடியும் போயிடுச்சு அப்படின்னு ரமணர் சொல்றாரு. ஒரு முறை பரோடா மகாராணி ரமணருக்காக ஒரு வெள்ளை மயிலை பரிசீலிக்கிறார். அந்த வெள்ளை மயில் ரமணரை கண்டதிலிருந்து ரமணர் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தது. ரமணரும் அந்த மயில் மேல ரொம்ப பிரியம். எப்பவும் கூடவே வச்சுப்பாரு. அதுக்கு நோய்வாய்ப்பட்டா கூட வெளியில போட மாட்டாரு, தன் படுக்கைக்கு பக்கத்திலேயே வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருப்பாரு. நைட் எல்லாம் அந்த மயில் கத்துச்சுன்னா போய் அதுக்கு தண்ணி வைக்கிறது, தானியம் போடுறது இதெல்லாம் பண்ணுவாரு. ஆசிரமவாசிகள் கேட்டப்ப, நம்ம வீட்டுக்கு விருந்தினரா வந்திருக்காரு, அவரை வெளியே படுக்க போட்டு நம்ம உள்ள படுக்கிறது நியாயமா அப்படின்னு கேட்பாரு. வெகு நாட்கள் கழித்து ஆசிரமவாசிகள்ல ஒருத்தர், இந்த மயில் தான் முற்பிறவியில இதே ரமணாசிரமத்தில் வளர்ந்து பின்பு மறைந்த மாதவனா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புறாரு. அதை ரமணர்கிட்ட போய் நேரா கேட்கவும் செஞ்சாரு. ரமணர் ஆமான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, வழக்கம் போல அமைதியாவே இருந்தாரு. அந்த ரமணாசிரமத்துல மாதவன் அப்படிங்கிற ஒரு அடியார் இருந்தாரு. காலவசத்துல அவர் மறைஞ்சிட்டாரு. இந்த மயில் தான் அந்த மாதவன் அப்படிங்கிறத ஏற்கனவே அந்த மாதவன் பயன்படுத்தின பல பொருட்களை தேடி இந்த மயில் போறதையும், அந்த மாதவன் எங்கெல்லாம் புலங்குனாரோ அந்த இடங்களுக்கே இந்த மயில் செல்வதையும் கண்டு ஆசிரமவாசிகள் திகைத்தார்கள். இந்த குறியீடுகளை கொண்டு முற்பிறவியில் இருந்த மாதவன் தான் இப்பொழுது இந்த வெள்ளை மயிலாக பிறந்து மீண்டும் ரமணாசிரமத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கறத ஆசிரமவாசிகள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஒரு நாள் மயூர விருத்தம் அப்படிங்கிற பாடல ஒரு இசை கலைஞர் வீணையை மீட்டி பாட ஆரம்பிச்சாரு. மயூரம்னா மயில். அந்த பாடலை பாடும் போது ரமணர், இருங்க பாடல் மட்டும் போதுமா, கதாநாயகன் வர வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை மயில் எங்க இருக்குன்னு அரையெங்கும் தேடிட்டு, டேய் மாதவா எங்கடா இருக்க மாதவா அப்படின்னு கூப்பிட்டாராம். இவர் கூப்பிடுறதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அந்த வெள்ளை மயில் எங்க இருந்தோ வெளியிலிருந்து வேகமா பறந்து உள்ள ஓடி வருது. அப்பதான் ஆசிரமவாசிகளுக்கெல்லாம் அது நிரூபணமாச்சு, இந்த வெள்ளை மயில் தான் முற்பிறவியில் மாதவனாக பிறந்து மறைந்து போனவர் அப்படின்னு. மீண்டும் ரமணரை தேடியே மயிலாக பிறந்து விதிவசத்தால் ரமணரிடமே வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கறதும் ஆசிரமவாசி
பேராசைகளுக்கு புரிந்தது. அந்த மயூர விருத்தத்தை எல்லாரும் சேர்ந்து பாடும் போது தோகைய விரிச்சு அந்த வெள்ளை மயில் அப்படியே ஆடுது. பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த மயில் போய் அந்த வீணையின் தந்தி கருவிகளை தன் முனையால் கொத்துது. ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு எல்லாரும் கேட்கும் போது ரமணர் சொல்றாரு, மாதவன் மறுபடியும் பாட சொல்றான் அப்படின்னு ரமணர் சொல்லவும், அந்த மயிலின் வேண்டுகோளுக்காகவே அந்த மயூர விருத்தம் மறுபடியும் பாடப்பட்டது. மறுபடியும் அந்த வெள்ளை மயில் தோகையை விரிச்சு அவ்வளோ அழகா ஆடிச்சு. ரமணர்கிட்ட கேட்டாங்க, அந்த முற்பிறவி நினைவுகள்லாம் இந்த மயிலுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு ரமணர்கிட்ட கேட்டப்ப சொன்னாரு, நிச்சயமா ஞாபகம் இருக்காது, ஆனா அந்த வாசனையின் சக்தியினால தான் முன்பே பழகிய மனிதர்களிடமும் புலங்கிய இடங்களிடமும் வெகு இயல்பாக மனிதர்களைப் போல நடமாடி வரும் அப்படின்னு ரமணர் சொல்லுவார். ரமணரவே தன்னோட மனசுல அந்த மாதவன்கிறவர் வந்து பதிச்சதுனால அந்த பிறவியில மறைஞ்சாலும் திரும்பவும் வேறொரு உடம்புக்குள்ள புகுந்தாலும் பரோடா மகாராணியின் மூலமாக பரிசலிக்கப்பட்டு ரமணாசிரமம் வந்து சேர்ந்து ரமணரோட காலடியவே சுத்தி வந்தார். ரமணாசிரமம் காட்டு பகுதியில இருந்ததுனால ஏராளமான பாம்புகள் ஆசிரமத்துக்குள்ள வந்துரும். ஆனா ரமணர் எந்த பாம்பையை கண்டும் அஞ்சினதில்ல, எந்த பாம்பும் ரமணருக்கும் தீங்கு பண்ணதில்லை. ஒரு முறை ரமணாசிரமத்துல கூட்டங்கள் இல்லாத நேரத்துல திடீர்னு வந்த ஒரு பாம்பு ரமணரை 3 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு அப்படியே நின்னுச்சு. ரமணர் அதை பார்த்து, மக்கள் வர்ற நேரம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் அமைதியா அந்த இடத்தை விட்டு ஊர்ந்து போச்சு. இத நெருக்கமா இருந்த பல சீடர்கள் தங்களோட புத்தகங்கள்லயும் பதிவு பண்ணிருக்காங்க. ஒரு முறை ஒரு காயம்பட்ட புறா ரமணாசிரமத்துல கிடக்கும். அதை வேகமா எடுத்துட்டு வந்து ரமணர் தன் கைகள்ல வச்சு வருடி கொடுத்துட்டு இருப்பார். அது காயம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்ச நாள் அந்த புறாவை யாராவது பராமரிச்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாரு. அப்ப ரமணர் தன் சுற்றி இருக்கிற சீடர்களிடமும் ஆசிரம வாசிகளிடமும் கேட்பாரு, இந்த புறாவை யார் பாத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்பாரு. எல்லார்ட்டையும் யார்கிட்ட இருந்தும் எந்த பதிலுமே வராது, எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. கொஞ்ச நாள் முன்னாடிதான் பரோடா மகாராணி அனுப்பிச்சு வச்ச ஒரு வெள்ளை மயில நான் பாத்துக்கிறேன் நீ பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு போட்டியே நடந்துச்சு. ஆனா அந்த புறாவை தான் எடுத்து பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆசிரமவாசிகள்ல யாரும் சொல்லல. அமைதியா இருந்த பகவான் கொஞ்ச நேரம் அந்த புறாவை வரடி கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு, பாத்தியா உனக்கு யாரும் இல்ல, உன்னைய பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கும் மனசு இல்ல, கவலைப்படாத உன்னை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புறாவை தன்னோட படுக்கையில பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு தினமும் மருந்து போட்டு கவனிச்சுக்கிட்டாரு. கொஞ்ச நாள்ல தேர்ன புறா வேற எங்கேயும் போகல, ரமணர்கிட்டயே கடைசி வரைக்கும் இருந்தது. இதுல ஒரு விஷயத்தை பாருங்க, மனிதர்கள் எல்லாம் ஒரு உயிரை கைவிடும் போது தெய்வமே நேரா வந்து அந்த உயிரை காப்பாத்துது. ஒரு மனிதன் பிரச்சனையில இருக்கும் போது உறவுகள் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், உற்றார்கள் உறவினர்கள் கைவிடலாம், நம்பி இருந்த எல்லாரும் கைவிடலாம், ஆனா மனிதர்கள் செய்யாததை தெய்வம் செய்து முடிக்கும். அந்த உயிருக்காக உதவி செய்ய மனிதர்கள் வரல அப்படின்னா தெய்வம் வந்து நிற்கும். அந்த புறாவுக்கு ரமணரே வந்து நின்னாரு, கடைசி வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. நம்ம வாழ்க்கையிலையும் இதே மாதிரி சூழல் வரலாம். ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கணும், மனிதர்கள் நமக்காக உதவலன்னா அந்த வேலையை நமக்காக தெய்வம் செஞ்சு முடிக்கும். இந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இத்தனை விலங்குகளுக்கு நடுவுல ரமணரின் செல்லப்பிள்ளையான அணில்களை பத்தி சொல்லாம இருக்க முடியாது. அணில்களோட அட்டகாசம் அப்பப்பா ரமணரோட தலையணைக்குள்ளேயும் அவரோட படுக்கைக்குள்ளேயும் கைகளுக்குள்ளேயும் கால்களுக்குள்ளேயும் புகுந்து அங்க இங்குன்னு ஓடிட்டே இருக்கும். ரமணர் ஒவ்வொரு தடவையும் தன் படுக்கையில ஏறி படுக்கும் போதும் அங்க அணில் இருக்கா, ஏதாவது அணில் குஞ்சு உள்ள இருக்கா அப்படிங்கிற பார்த்துட்டு தான் ஒவ்வொரு தடவையும் உட்காருவாரு படுப்பாரு. அந்த அணில்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு முந்திரி பருப்பு. அடிக்கடி ரமணர் தன் கையாலே முந்திரி பருப்பை ஊட்டி விடுவாரு. அதுக்காகவே பக்கத்துல வந்து கெஞ்சும் தோரணையில 2 கைகளை மட்டும் மேல தூக்கி அவர்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்கும். அவரும் முந்திரி பருப்பை தன் பக்கத்திலே இருக்க ஒரு டப்பால போட்டு வச்சிருப்பாரு அணில்களுக்காகவே. அதை அப்படியே எடுத்து அணில்களுக்கு கொடுப்பாரு, சாப்பிட்டுட்டு சந்தோஷமா குதிச்சு குதிச்சு விளையாடுங்க. ஒரு நாள் அந்த டப்பாவில இருக்க முந்திரி பருப்பு தீர்ந்து போச்சு. சமையல் அறையில முந்திரி பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல பகவானே, இரவு சமையலுக்கு மட்டும்தான் இருக்கு, அதனால முந்திரி பருப்பு இல்லன்னு கைவிரிச்சிட்டாங்க. அணில்களுக்கு பட்டினி கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நிலக்கடலை பருப்பு எடுத்து அணில்களுக்கு கொடுக்கறாரு. முந்திரி பருப்பவே சாப்பிட்டு பழகின அணில்கள் நிலக்கடலை பருப்பை சாப்பிட மாட்டேங்குது. திரும்பவும் சமையல்காரர்கிட்ட திரும்பி, இங்க பாரியா அவன் சாப்பிட மாட்டேங்கிறாயா, நிலக்கடலை வேணாங்கிறான், முந்திரி பருப்பு தான் வேணுங்கிறான், கொஞ்சம் குடியா அப்படின்னோடனே, இன்னைக்கு நிறைய விருந்தினர்கள் வந்திருக்காங்க பகவானே, அவங்களுக்காக அதை எடுத்து வச்சிருக்கதும் அப்படின்னோடனே, நீங்க தராட்டி போங்கப்பா அப்படின்னு கவிச்சுக்கிட்ட மாதிரி அமைதியா உட்காந்துருவாரு. அங்க இருக்கிற அணில்கள்லாம் வந்து அவர்கிட்ட திருப்பி திருப்பி கெஞ்சிக்கிட்டே இருக்குங்க, நான் என்னப்பா செய்யறது இவங்க தரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அணில்கிட்ட சொல்லிட்டு இருப்பார். அப்படியே
நேரம் ஓடுது. மாலை 5 மணிக்கு சென்னையிலிருந்து ஒரு டாக்டர் 2 பைகளோட ரமணாசிரமத்துக்கு வர்றாரு. அந்த 2 பை நிறைய முந்திரி பருப்புகள். பகவானே, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, நான் சென்னையிலிருந்து கிளம்பி வந்தேன், வரும்போது வெறுங்கையோட வர வேணாமேன்னு உங்களுக்காக முந்திரி பருப்பு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ரமணர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. பாத்தீங்களா ஐயா, பாத்தீங்களா, அவங்களுக்கு தேவையானதை எப்படியோ கேட்டு வாங்கிக்கிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு அணில்களை பார்த்து சுட்டி காட்டி சமையல்காரர்கிட்டையும் மற்ற ஆசிரமவாசிகள்கிட்டையும் சுட்டி சுட்டி காட்டுறாரு. அவங்களுக்கு வேண்டியது கிடைச்சி போச்சு பாத்தீங்களா, எப்படியோ அதை கேட்டு வாங்கிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு ரமணர் ரொம்ப சந்தோஷமா அந்த 2 பைகளையும் வாங்கி, இதை கொண்டு போய் சமையல் அறையில வைங்க, இது எல்லாமே இவங்களுக்கு தான், நீங்க எடுக்க கூடாது அப்படின்னு ஒரு கண்டிப்பான உத்தரவையும் போட்டாரு. அதுக்கப்புறம் அந்த அணில்களுக்கு தன் கையாலே முந்திரி பருப்புகளை ஊட்டி சந்தோஷப்படவும் செஞ்சாரு. இதுல ஒரு விஷயம் பாருங்க, ரமணரை பகவானாவும் தன்னோட தந்தையாவுமே அந்த அணில்கள் நினைக்குதுங்க. தன் வேண்டுகோள மறுபடி ரமணர்கிட்ட வைக்கவும் அந்த வேண்டுகோள் எப்படி நிறைவேறுதுங்கிறத பாருங்க. அந்த அணில்கள் கேட்டதோ கையளவு முந்திரி பருப்பு, ஆனா கிடைச்சதோ 2 பை நிறைய 5 கிலோ முந்திரி பருப்பு கிடைச்சது. நாம பகவான்கிட்ட சில நேரம் வேண்டிப்போம், எனக்கு இது கிடைச்சா போதும் அது கிடைச்சா போதும்னு, ஆனா உண்மையாவே இறைவன் நாம என்ன கேட்கிறோமோ அதை விட சிறப்பான வேண்டுதலையே நமக்கு நிறைவேற்றுறாரு. சில நேரம் கேட்பாங்க பகவான் ரமணர்கிட்ட, நம்ம ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிட்டு கூட அது நடக்காம போகுது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ரமணர் சொல்லுவாரு, அது நடக்காம போனது கூட ஒரு நல்லதுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா எது நல்லது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அதை இறைவன் அறிவார். நமக்கு எது நல்லதோ அதைத்தான் ஆண்டவன் கொடுப்பார். அந்த அணில்களுக்கு கொடுத்த மாதிரி வேணும்னு கேட்டதுனால அந்த எண்ண அலைகள் ரமணர் மூலமா பிரபஞ்சத்துல பரவி அன்னைக்கு ஆசிரமத்துக்கு வரப்போற டாக்டரோட மனசுக்குள்ள அந்த எண்ண அலைகள் ஆக்கிரமிச்சு, இன்னைக்கு ரமணரை பார்க்க போகும்போது முந்திரி பருப்போட அவரை பார்க்க போகணும் அப்படிங்கிற எண்ணம் விளைந்து கையில முந்திரி பருப்போட அங்க நுழைஞ்சாரு. நாம வேண்டிக்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையும் இந்த பிரபஞ்சத்துல கலந்து மறுபடியும் ஒரு நல்ல விளைவுகளாவே நம்ம கிட்ட வரும். அதனால நல்லதையே நினைப்போம், நல்லதையே வேண்டுவோம். சர்வம் ரமணார்ப்பணம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்.